Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரேஷ் வழங்குகிறார். நரேஷ், பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் கோயில் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கு? அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையின் காரணமாக பக்தர்கள் வந்து அதிக அளவில் குவிந்திருக்காங்க. சுமார் ஒரு 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்யப்பட்டவராக, மேலும் பக்தர்களுக்கு வரிசையில் வெயிலில் காத்திருப்பதற்காக ஏதுவாக தற்காலிக நேர்கொடைகள் வந்து கோவில் நிர்வாகம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவில் வாகனங்களில் மலை கோயில் குவிந்ததால் வாகன நிறுத்தம் முழுவதும் நிரம்பி மலைக்கு செல்லும் பாதை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இதனால் திருத்தணி நகரின் மையப்பகுதியில் முழுவதும் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் தற்போது அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. பக்தர்களினுடைய கூட்டம் நிறைய இருப்பதை காட்சிகளில் காண முடிகிறது. போக்குவரத்தில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? தற்காலிகமாக தற்போது வந்து கனரக வாகனங்கள், பேருந்து மற்றும் வேன் போன்ற வாகனங்களிலிருந்து அடிவாரத்தில் உள்ள வாகன நிறுத்தத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். கார் மட்டும் மலை மீது வந்து தற்போது அனுமதிக்கப்பட்டு வருது. ஆனாலும் வாகனங்கள் இருபுறமும் வந்து சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் தற்போது அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு நரேஷ்? வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான பக்தர்கள் வருவார்கள் என்பதாலே முன்கூட்டி காவல்துறையினர் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டு மலை மீது வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் தரப்பில் வந்து போதுமான ஏற்பாடுகள் பேர் அதாவது வாகனம் நிறுத்தும் இடத்தில் செய்யாத காரணத்தால் தான் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நரேஷ். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.